மறுமையில் பல மனிதர்கள் பல அடையாளங்கள் எழுப்பப்படுவார்கள் என்று நாம் ஹதீஸ்களில் கேள்விப்பட்டிருக்கிறோம். இதுல குருடர்களாக எழுப்பப்படக்கூடியவர்கள் ஒரு சாரா இருப்பாங்க. அவங்க யாரு? அல்லாஹு தஆலா கூறுகிறான் 20வது அத்தியாயத்துல 125வது வசனத்திலே குறிப்பிடுகிறான், சில மனிதர்கள் மறுமையில குருடர்களாக எழுப்பப்பட்ட பிறகு அவர்கள் அல்லாஹ்ட்ட கேட்பாங்களாம், கால ரப்பி எங்கள் இறைவா, லிம ஹஷத்தனி ஆமா, எங்களை ஏன் குருடனாக எழுப்பினாய், உலக வார்த்தது குண்டு பசீரா, நான் உலகத்திலே பார்வையுள்ளவனாகத்தான் இருந்தேன். எந்த நிலையில் நம்ம மரணிக்கிறோமோ அந்த நிலையில் எழுப்பப்படுவோம். அப்ப நம்ம பார்வையுள்ளவனாக நிலையில் இருந்து மரணிச்சிருந்தால் அந்த மரண தருவாயில் உயிர் கைப்பற்றப்படும் பொழுது நமக்கு பார்வை இருந்த நிலை தானே, அப்ப நாம எழுப்பப்படும் பொழுதும் பார்வையுள்ளவனாக தான் எழுப்பப்படுவோம். அப்ப இவன் சொல்லுவான், நான் தான் உலகத்தில் நல்லா கண் கொண்டு பார்த்து கொண்டிருந்தேனே, அப்படி இருந்த என்னை ஏன் குருடனாக எழுப்பினாய் என்று கேட்கும் பொழுது அல்லாஹ் என்ன மறுப்பான், கதாலிக்க அத்தத்துக்கு ஆயாச்சுனா, நம்முடைய வசனங்கள் உன்னிடத்தில் வந்தது, நம்முடைய வார்த்தைகள் உன்னிடம் வந்தது, நீ அதை மறந்து விட்டாய். அப்படி நீ மறந்து கண்டும் காணாமல் போய் இருந்தது காரணத்தினால, நீ கருத்து குருடனாக இருந்த காரணத்தினால, உன் கதாலிக்கல் யோக துன்சா, இன்றைக்கு நீ மறக்கடிக்கப்பட்டு விடுகிறாய், இன்னைக்கு நீ குருடனாக ஆக்கப்பட்டிருக்க. நீ கண் எதுக்கு உனக்கு, எந்த கண்ணை வைத்து நீ சிந்திக்கணுமோ அது சிந்திக்கிற, சிந்திக்காத கண் உனக்கு எதுக்குப்பா என்று அல்லாஹு தஆலா அவனை குருடனாக எழுப்பி உலக மக்களுக்கே சாட்சியாக்கி விட்டுருவான். இவர்கள் ஒரு பொக்கிஷமாக அருளப்பட்ட, பல்வேறு வழிகாட்டுதலால் அருளப்பட்ட, இந்த மனித குலத்திற்கு சீரான வாழ்க்கையை தூக்கி பிடித்து தரக்கூடிய ஒரு அறிவுரைகள் தொகுப்பாக இருந்த திருக்குறானை புறக்கணித்தவர்கள் என்பதை குருட்டு கூட்டமாக ஒரு தனியாக நிக்க வைத்து அடையாளம் காட்டி விடுவான். அந்த அவலநிலைக்கு நம்ம ஆளாகிவிடக் கூடாது. அதே மாதிரி அல்லாஹு தஆலா எந்த மாதிரி சூழ்நிலைக்கு அவர்களை தள்ளுவான்னு சொன்னா, இப்படிப்பட்ட குருடர்களாக ஆக்கப்பட்ட இவர்கள் கூட்டம் கூட்டமாக நரகத்திற்கு இழுத்து செல்லப்படுவார்கள். ஒவ்வொரு தருணத்திலும் இந்த குரானுடைய ஆயத்துகளை, வேத வரிகளை ஏன் நிராகரித்தீர்கள் என்ற சிந்தனை அவர்கள் உள்ளத்துல உதித்து கொண்டே இருக்கும் பாருங்க. ஒவ்வொரு தருணத்திலையும் ஆஹா, இந்த வசனங்களை படிச்சிருக்கலாமே, இந்த வேதங்களை படிச்சிருக்கலாமே, இந்த குரானை பின்பற்றி நடந்திருக்கலாமே, இவ்வளவு பாதுகாப்புக்கு ஆளாயிட்டமேனு சொல்லி அவர்கள் கதறக்கூடிய நிலையை அல்லா ஏற்படுத்திடுவான். எப்படின்னா, வசீக்கல்லதீன கஃபரு இலா ஜஹன்னம ஸுமரா, இந்த காபிர்கள் இறைவனை நிராகரித்தவர்கள் கூட்டம் கூட்டமாக நரகத்திற்கு அழைத்து செல்லப்படுவார்கள், இழுத்து செல்லப்படுவார்கள் என்பதாக அல்லாஹ் கூறுகிறான். ஹத்தா, இப்படியே இழுத்து செல்லப்பட்டு, இதா ஜாஊவா, அந்த நரகத்திற்கு அருகிலே வந்ததற்கு பிறகு, புத்திஹத் அப்வாபுஹா, அந்த நரகத்தின் வாசல்கள் எல்லாம் திறக்கப்படும், அதில் தூக்கி எறியப்படுவார்கள். அப்படி இருக்கும் பொழுது காலரும் ஹசனத்துஹா, அந்த நரகத்தின் காவலாளிகளாக இருக்கின்ற வானவர்கள் கேட்பார்கள், அலம் ஏற்றிக்கும் ருசுலும் மின்கும், உங்களில் இருந்து உங்களுக்கு ஒரு தூதர்கள் வந்தார்களா இல்லையா, அவர்கள் உங்களிடம் வந்து எத்ரூன் அழைக்கும் ஆயாத்தி ரப்பிக்கும், உங்கள் இறைவனின் வசனங்களை போதித்தார்களா இல்லையா, நீங்கள் இதை நம்பினீர்களா, ஏற்றுக்கொண்டீர்களா, இப்ப ஏன் இங்க வந்து உட வேண்டிய சூழ்நிலைக்கு ஆளாக்கப்பட்டிருக்கிறீங்க என்று சொல்லி மாணவர்கள் கேட்பார்கள். யோமிக்கும் ஆதா, இந்த நாள் வரும், இந்த மக்கள் எல்லாம் எழுப்பப்படுகிற நாள் வரும், நரகத்தில் தள்ளப்படுகிற நாள் வரும் என்று அவர் உங்களுக்கு எச்சரிக்கை செய்தாரா இல்லையா, மருமை குறித்து எச்சரிக்கை செய்திருக்கிறார், இந்த வேத வரிகளை உங்களுக்கு வாசித்து காட்டியிருக்கின்றார், இதை நீங்கள் ஏன் நம்பவில்லை என்று சொல்லும் பொழுது, பலா அனைத்தும் உண்மைதான், எங்களிடம் வந்தார்கள், எடுத்து சொன்னார்கள், எச்சரித்தார்கள், இருந்தாலும் நாங்கள் நம்பாமல் போய்விட்டோம் என்று கை சேதப்படக்கூடிய நிலைக்கு அவர்கள் தள்ளப்படுவார்கள் என்பதாக அல்லாஹ் 39வது அத்தியாயத்துல 71வது வசனத்தில் அல்லாஹ் குறிப்பிடுகின்றான்.